வணக்கம். வெல்கம் டு புதுமை விளாக். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம தூக்கணாங்குருவி எவ்வளோ சுறுசுறுப்பாக எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்து எவ்வளோ அழகாக கூடு கட்டுதுங்கிறத பார்க்கலாம். வாங்க பாருங்க, தூக்கணாங்குருவி கூடு எங்கள் பெரியம்மா வீட்டு கிணத்துல இருக்குங்க. இந்த குருவிகள் எப்பவுமே கிணத்து மேட்டில் பெரிய மரங்கள் இருந்துச்சுன்னா அந்த மரத்து வாதுகளில் தாங்க கட்டும். பாருங்கள் எவ்வளோ பெரிய கூடுகள்னு, அது டிசைன் டிசைனாக கட்டுதுங்க. இப்போ தான் பாதி வந்து ஒரு கூடு கட்டி முடிச்சிருக்குது. அந்த கீழே தொங்குற வர்ற கூடுகள்லாம் இன்னும் ஃபினிஷ் ஆகலை, இன்னும் கட்டி முடிக்கலை. சின்ன குருவி தாங்க, கொஞ்சம் மஞ்சள் கலரும் கருப்பு கலரும் கலந்த மாதிரி குருவி. எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்குது பாருங்கள். இது வந்து தென்னை நார் அந்த மாதிரி கொண்டு வந்து சோள கருதுலேருந்து நார் இருக்கும் இல்லைங்களா, அந்த நாரெல்லாம் உரிச்சிட்டு வந்து தாங்க இந்த மாதிரி கட்டுது. இது வந்து மனிதர்கள் வந்து பிடிக்க முடியாத அளவுக்கு, அதை போய் பறிச்சுட்டு வர முடியாத அளவுக்கு கிணறு அந்த மாதிரி இடங்களில் தாங்க கட்டும் கூடு. ரொம்ப ஸ்ட்ராங்கான வாதுகளை தாங்க இந்த கூட்டை கட்டும். பாருங்கள் குருவி பாருங்கள் எப்படி கட்டிகிட்ருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தோன்னே ஓடுது. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகான கூடு பாருங்கள். ஒரு கூடு இன்னும் முடிக்கலைங்க, ஃபினிஷிங் ஆகாமல் இருக்குது. உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ அழகான வாயில்கள் பாருங்கள், எப்படி தொங்குது பாருங்கள். இது வந்து முட்டை வைக்கும்போது நல்லா பெரிய கூட கட்டிடுங்க. அது தங்கறதுக்காகத்தான் சின்ன கூடுங்க. அது முட்டை வைக்கிற ஆரம்பிக்கும் போது அந்த கூடு வந்து நல்லா பெருசாக வருங்க, பறந்து போகுது பாருங்கள். எப்படி பாருங்கள் இருக்குது, சிட்டுக்குருவி மாதிரி தாங்க இருக்குது. அந்த சைஸில் தான் இருக்குது, ஆனால் எவ்வளோ அழகாக வீடு கட்டியிருக்குது பாருங்கள். இந்த கூடுகள் வந்து மலையிலெல்லாம் நலையாதுங்க, மலையில் நலையவே நலையாது. அவ்வளோ திக்கான கூடு, பிரிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ நார் போட்டு கட்டியிருக்குது இந்த கூடுகளை, பிரிக்கவே முடியாதுங்க யாருனாலையும். அந்தளவு கெட்டியாக இருக்கும், நாரெல்லாம் ரொம்ப திக்காக. பாருங்கள் எத்தனை குருவி பறந்து போகுதுன்னு, ரொம்ப அழகாக கட்டியிருக்குது பாருங்கள். நம்மளாலையெல்லாம் கட்ட முடியாது பாருங்கள். அந்த குருவி கட்டுது பாருங்கள், தலைகளை நின்று கட்டுது பாருங்கள். எப்படி கட்டுது பாருங்கள், எந்த ஒரு குருவியும் இவ்வளோ அழகாக கூடு கட்டுறது இல்லைங்க. இந்த தூக்கணாங்குருவிகள் தாங்க இவ்வளோ அழகாக கூடு கட்டுது பாருங்கள். உள்ளே போகிறக்கு எப்படி வழி பாருங்கள், டனல் மாதிரி இருக்குது அது உள்ளே போகிறது, அப்படியே உள்ளே போகுது பாருங்கள். இதெல்லாம் பாதி தான் கட்டியிருக்குதுங்க, இன்னும் கட்டி முடிக்கலை ஃபுல்லும். இந்த உள்ளே போகிற வாயில்களெல்லாம் இது கட்டி முடிக்கலை பாருங்கள், பறந்துட்டே இருக்கு அங்கேயும் இங்கேயும். தூக்கணாங்குருவி கூட்டை பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன குருவி எவ்வளோ அழகாக கூடு கட்டுது பாருங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நம்மளை வாழ்க்கையில் நம்மளை மோட்டிவேட் பண்ணுதுங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுங்க. இயற்கையை காப்போம், இனிதே வாழ்வோம். நன்றி.